மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. காலையில் சிரிப்பாங்க, சாயங்காலம் முறைப்பாங்க. நாளுக்கு நாள் வெவ்வேறு முகங்களை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆலயத்தில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம். எல்லாரும் இருக்கும்போது ஒரு முகம், தனிமையில் இருக்கும்போது வேற முகம். எது நிஜம், எது பொய்? மனிதன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வேஷமிட பழகிவிட்டான் என்பது நிஜம். வேஷமிட்டால்தான் வாழ்வில் முன்னேற முடியும் என்பது பொய். கிறிஸ்தவன் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கும் சுயநலவாதியாகிவிட்டான் என்பது நிஜம். வட மாநிலங்களில் மிஷினரிகள் அவமானப்படுத்தப்படும் பொழுது அழுது புலம்பி ஜெபிப்போம் என்பது பொய். கிறிஸ்தவர்களின் வாழ்வில் கிறிஸ்து காட்டப்படவில்லை என்பது நிஜம். பெயர் கிறிஸ்தவர்கள் தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது பொய். ஆம், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு ஒருவரே. அன்று சொன்னார், இன்றும் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். சாத்தானுக்கு உண்மையாக வாழ்ந்தது போதும். இனியும் தேவனை ஏமாற்ற வேண்டாம். மனம் திரும்புவோம். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ விரும்புவோம். எத்துணை வருடமாய் தட்டி கொண்டிருக்கின்றார். இதய கதவுகளை இயேசுவுக்கு திறக்க ஆயத்தமா? எங்கும் கள்ள உபதேசங்கள், போலி தீர்க்க தரிசனங்கள், தேவ பயமே அற்று போன பிரசங்க பீடங்கள்.